இப்போது ஏற்பட்டிருக்கிற சூழல் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழல் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அதுவும் எனக்கு படத்தரப்பு என்ற ஒரு கடமையை அவர்கள் நிறைவேற்றும்படியாக அளித்திருக்கிறார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு சூழலை என்னுடைய உணர்ச்சி மயமாக அமைவதென்று சொன்னால், பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே இடத்தில் இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில்தான் ஆபல்ஸ்பெரி என்ற இடம் இருந்தது. அது அந்த இடம்தான் திருமணங்களுக்கெல்லாம் இடமாக இருந்த இடம். அந்த இடத்தில் அருமை செல்வம் அவர்களுக்கும் செல்வி அவர்களுக்கும் வாழ்க்கை வெளியேற்பு விழா நடைபெற்றது. கலைஞர் வரவேற்புரை சொன்னார், வரவேற்றார். அந்த யாருடைய தலைமையில் நடந்ததென்றால், தந்தை பெரியார் தலைமையில் ராஜாஜி ஆச்சாரியார் ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் முன்னிலையில் அந்த மனவிழா நடைபெற்று மிகப்பெரிய அளவிற்கு அந்த நிகழ்ச்சியை மற்றவர்களும் பார்க்கக்கூடிய வகையிலே கலைஞருடைய சாமர்த்தியம், பராசக்தி திரைப்படத்தை இப்போது ஓட்டுகிற நேரத்தில் கடைசியாக ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டோடு இணைத்து வைத்திருக்க அந்த நிகழ்ச்சி அப்போது போனபோது அன்னை மணியம்மையார் அவர்களும் நாங்களும் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டோம். இவையெல்லாம் என்னுடைய மனத்திரையிலே ஓடியது. அது மட்டுமல்ல நண்பர்களே, ஒருவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற போது எப்படியெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்த என்பதற்கு அடையாளம், திடீரென்று அவர்களுக்கு புகழ் வந்துவிடவில்லை, திடீரென்று அவர்களுக்கு ஆற்றல் வந்துவிடவில்லை. மாறாக எவ்வளவு அவர்கள் தயாரிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு சோதனையாலும் திராவிட இயக்கத்தில் இருக்கிற இந்த நன்முத்துக்கள் ஏவுகணைகளைப் போல அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். ஒரு ஆயுத பாசறையிலே எப்படி அவர்கள் உருவாகுவார்களோ அதுபோல உருவாகக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த படத்தை பார்க்கும் போது பாடமாக நாம் கருத வேண்டும். சுருக்கமான நேரத்தில் சொல்ல வேண்டும், நேரம் மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒன்றே ஒன்றை தான் நினைவூட்ட வேண்டும். அவருக்கு பெயர் இங்கே அறிவித்தார்கள், நண்பர்கள் சொன்னார்கள், நம்முடைய திராவிட இயக்கத்தின் தளபதி, கலைஞர் அவர்களுடைய எனக்கு மிக முக்கியமானவர், அதைவிட அவருடைய மாவட்டத்தை சார்ந்தவர் என்ற பெருமையை எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறவர் தளபதி ஏ.டி. பன்னீர்செல்வம் அவர்கள். அவருடைய பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு பக்கம் செல்வம், இன்னொரு பக்கம் செல்வி. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் இருவருமே இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள். அந்த பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி கூண்டிலே நிறுத்தப்பட்ட இந்த செல்வத்தை பற்றி எழுதுகிற நேரத்தில், கூண்டு கண்டேன் குதூகலம் அடைந்தேன் என்று எழுதியிருக்கிறார்கள். இது செல்வம், நம்மளுக்கு விட்டு விட்டு போன செல்வம், அறிவு செல்வம். மிக முக்கியமாக இதிலே மிகப்பெரிய ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள், 100 கட்டுரைகள். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு எப்போதெல்லாம் எப்படி இருந்திருக்கு என்று இன்றைக்கு யார் யாரோ ஏதோ நுனிப்புள் மேலையைப் போல அரை வேக்காடுகளாக பேசுகிறார்களே, அவர்களுக்கு இந்த ஆவணம் பதில் சொல்லக்கூடிய ஆவணம். அவர் நிரந்தரமாக விட்டுவிட்டு போனது மறையவில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நெஞ்சில் நிறைந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த செய்திகள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமாக எழுதிய போது பன்னீர்செல்வமுடைய மறைவுக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதிய கவிதையில இருந்து கலைஞர் அவர்கள் எழுதிவிட்டுத்தான் கூண்டு கண்டேன் குதூகலம் கொண்டேன் என்று மிகப்பெரிய அளவிற்கு எழுதுகிற நேரத்தில் ஒன்றை சொன்னார்கள். அதை நான் நினைத்து பார்க்கிற நேரத்தில், பன்னீர்செல்வம் மறைந்த போது தந்தை பெரியார் ஒரு இரங்கல் எழுதினார். இது இந்த நேரத்திலே எல்லோருக்கும் பாடமாக நாம் நினைவூட்ட வேண்டியது, நாம் ஆறுதலை பெற வேண்டியது. திராவிட இயக்கம் என்பது கிள்ளிக்கீரை அல்ல, திராவிட இயக்கம் என்பது நேற்று பிறந்த மழையிலே இன்றைக்கு உருவானது அல்ல, திராவிட இயக்கம் என்பது வெறும் பதவிக்கான வந்த இயக்கம் அல்ல. இது கொள்கைக்காக ஆயிரம் ஆயிரம் லட்சோப லட்சம் இளைஞர்கள் தங்களுடைய உயர்வையும் உழைப்பையும் இரத்தத்தையும் கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிற இயக்கம். அதற்கு எல்லா துறைகளிலும் ஆற்றல் மிகுந்தவர்கள் இருக்கிறார்கள், தெளிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள். விளம்பரத்தை விரும்பாமலேயே அடிக்கட்டு மானம் எப்படி பலமாக வெளிச்சத்திலே தெரிவதில்லையோ அதே போலத்தான் மற்றவர்கள் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம்.
அப்படிப்பட்ட நேரத்தில் ஒன்றை சொன்னார்கள். அதனால்தான் இது வெறும் தனிப்பட்ட ஒரு செல்வம் அல்லது அவர்கள் ஒரு பத்திரிகையினுடைய ஒரு ஆசிரியர் நீண்ட காலமாக இருந்தார் என்பது மட்டுமல்ல, திராவிட இயக்கத்திலே ஏடு நடத்துவது என்பது எளிதல்ல. ஏடுகளில் ரெண்டு ஒன்று, நாளேடுகளில் பத்திரிகைகளில் ஒன்று வர்த்தமான பத்திரிகை, வணிக பத்திரிகை, இன்னொன்று கொள்கை ஏடுகள். இந்த கொள்கை ஏடுகளை எதிர்நீச்சல் இழப்புகள், அதுவும் கருத்தியர்களை எழுதுகிற போது அதற்கு விலை கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த பேனா வளையாது. அதைத்தான் கலைஞர் சொன்னார், என்னுடைய செங்கோலை வேண்டுமானால் நீங்கள் பிடுங்கலாம், ஆனால் என்னுடைய எழுதுகோலை உங்களால் ஒருபோதும் படிக்க முடியாது என்று சொன்னார்களே, அந்த எழுதுகோல் அவர் விட்டு சென்ற எழுதுகோல் செல்வம் கையில அவரோடு அவரால் தயாரித்த காலத்தில் இருந்து நடந்து வந்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு மிகப்பெரிய. அதனால்தான் நாம் இவ்வளவு வேதனைப்படுகிறோம். தொடர்ந்து 10 நாட்களாக முரசொலிகள் ஒவ்வொருவரும் அவருடைய உணர்வுகளை எப்படி காட்டியிருக்கிறார்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் எப்படி தங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பாக செல்வம் அவர்களுடைய இழப்பை கருதுகிறார்கள், எப்படி நாம் கருதுகிறோம் என்பதற்கு அடையாளம். அப்போது ஒரே தத்துவத்தை சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள், நம்முடைய அறிவு ஆசானவர்கள். என்ன சொன்னார் என்றால், என்னுடைய வீட்டில் சற்று நேரத்துக்கு முன்னாலே சகோதரர் துரைமுருகன் சொன்னதைப் போல மிக முக்கியமாக என்னுடைய தாயார் தந்தையார் என்னுடைய உறவினர்கள் எல்லாம் இறந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கூட பன்னீர்செல்வம் இழப்பை பற்றி எழுதுகிறார் இடங்கள் பெரியார் அவர்கள். 1940 அந்த காலகட்டத்தில் உடனே அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், எப்படி என்றால் அவைகளெல்லாம் என்னுடைய சொந்த இழப்புகள், என்னை மட்டுமே பாதிக்கும், என் குடும்பத்தை மட்டுமே பாதிக்கும், ஆனால் பன்னீர்செல்வத்தினுடைய இழப்பு என்பது இருக்கிறது, அது ஒரு சமுதாயத்தினுடைய தளவதியில் நாம் இழந்தோம்னு சொல்கிற நேரத்தில் அந்த இழப்பு சமுதாயத்துக்குரியது. ஏனென்றால் மனிதன் தானாகவும் பிறக்கவில்லை, தனக்காகவும் பிறக்கவில்லை, தொண்டரத்துக்காக பணியாற்றினார்கள் என்று சொல்கிற நேரத்தில் அதனுடைய சிறப்பு என்று சொன்னார்கள். அதே போலத்தான் நம்முடைய செல்வம் அவர்களுக்கு அது அப்படியே பொருந்தும். ஏனென்றால் அவர் அடித்தளத்தில் இருந்தார், வெளிச்சத்தை விரும்பவில்லை, அவர் பதவியை அவர்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. அப்படிப்பட்ட ஒருவர் எல்லோருக்கும் ஏவுகணை போல அந்த எழுத்துக்களை எழுத்து கொடுத்தார்கள். அவருடைய ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பதிலடியும் அது சிறு பெட்டு செய்தியாக இருந்தாலும் எல்லாம் கெட்டு செய்திகள், மற்றவர்களை அலர வைத்தவர்கள், அப்படிப்பட்ட உணர்வை அவர்கள் பெற்றார்கள். அதனுடைய விளைவுதான் இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான 100 கட்டுரைகளை கொண்ட இன்றைய செய்தி நாளை வரலாறு என்று முரசொலிதான் உருவாக்கி தனி முறையை உருவாக்கியது. விடுதலையும் முரசொலியும் எப்படி திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டை துப்பாக்கிகளோ இரட்டை கோள்களோ, அதே போலத்தான் 2 ஏடுகளும், இரண்டும் எதிர்நீச்சல், இரண்டும் எத்தனையோ விலைகள் கொடுத்திருக்கின்றன. பல நேரத்திலே திராவிட நாடு விடுதலை என்று அப்போது ஜாமீன் கட்டியிருக்கிறோம். சிறைச்சாலைக்கு ஆசிரியர்கள் சென்றிருக்கிறார்கள். அதே வரலாறு தான் இங்கே. அந்த வகையில் ஒன்றை சொல்ல வேண்டும் இந்த நேரத்தில், நேரமில்லை. ஆகவே அவருடைய நம்முடைய ஆற்றுப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த படத்திறப்பினுடைய நோக்கம். அதில் ஒரே ஒரு கருத்து, மிக முக்கியமான கட்டம், கலைஞர் அவர்கள் இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவரை கூண்டிலே ஏற்ற நேரத்தில் அந்த படத்தை போட்டு கடைசியாக கலைஞர் அவர்கள் சொல்லுகிறார், இந்த பகுதி மிக முக்கியம், கூண்டு கண்டேன் குதூகலம் கண்டேன் என்று எல்லாம் எழுதிவிட்டு 1940 மார்ச்சில் பன்னீர்செல்வம் மறைந்த சோக நிழல் இந்த மண்ணில் படர்ந்திருக்கும் போது, அதே 1940 திங்களில் என் சகோதரிக்கு ஒரு மகன் பிறந்தான். மறைந்தாலும் மனதில் நிறைந்திருக்கும் பன்னீர்செல்வத்தின் நினைவாக அவனுக்கு நான் பன்னீர்செல்வம் என்று பெயரிட்டேன். கலைஞர் சொல்கிறார், இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நூலில் இது பதிவாயிருக்க நல்ல வாய்ப்பாக. அந்த பன்னீர்செல்வம் தான் கடந்த 21ஆம் நாள் சட்டப்பேரவை கூண்டிலே நிறுத்தப்பட்ட முரசொலி ஆசிரியர் செல்வம். செல்வம் பிறந்த போதே என் தாயார் என்னை பார்த்து, உனக்கு ஒரு பெண் பிறந்தால் அதற்கு செல்வி என்று பெயரிட்டு செல்வத்துக்கே துணையாக்க வேண்டும் என்று அன்பு கட்டளை பிறப்பித்தார்கள்.
பார்ட்டியின் ஆசை நிறைவேறியது. ஆனால் அந்த பார்ட்டியில் இருந்து பார்க்கவில்லை. இதை எழுதிவிட்டு கடைசியாக இங்கே சொல்லுகிறார், மிகப்பெரிய அளவிற்கு ஒன்றை சொல்லுகிறேன், அண்ணா தலைமையில் தந்தை பெரியார், மூதறிஞர் ராஜாஜி, காயிதே மல்லத் ஆகியோர் ஒரே மேடையில் தோன்றி மணமக்களை வாழ்த்தினார்கள். இந்த வரலாற்றை அந்த கட்டுரையிலே கலைஞர் குறிப்பிடுகிறார். வாழ்த்தினார்கள், தி மணக்கோலத்தில் தான், அந்த மணக்கோலத்தில் தான் செல்வத்தை நான் பார்த்தபோது கலைஞர் பேசுகிறார். கலைஞருடைய எழுத்துக்கள் இன்றைய தலைமுறை, இளைய தலைமுறை, பாசறையினர் உள்பட அனைவரும் இதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது கொள்கை கூடாரம், இது வெறும் பதவிக்கான ஒரு அமைப்பு அல்ல. அதுதான் அது பதவி நம்முடைய கொள்கையை செல்வதற்கு ஒரு வழிமுறை, அது ஒரு சிறப்பு. ஆகவே பதவியை நாம் ஒதுக்க முடியாது, ஆனால் பதவியோடு எல்லாம் முடிந்து விட்டது என்றும் கருத முடியாது. இதுதான் இந்த தத்துவம், அதை அழகாக சொல்லுகிறார். மிக முக்கியமாக வாடிய முகத்துடன் புதுக்கோட்டை அண்ணா, அண்ணா தலைமையில் தந்தை பெரியார், மூதறிஞர் ராஜாஜி, காயிதே மில்லத் ஆகியோர் ஒரே மேடையில் தோன்றி மணமக்களை வாழ்த்தினர். அந்த மணக்கோலத்தில் செல்வத்தை நாம் பார்த்தபோது கூட எனக்கு அத்தனை மகிழ்ச்சி இல்லை. இதுதான் திராவிட இயக்கம். இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து விட முடியாது. அது நன்றாக அது எண்ணி பார்த்தாங்க, வேறு எங்கே இருக்கிறது, இதனுடைய பலம் எங்கே இருக்கிறது, பல பேருக்கு புரியாது. அதைத்தான் கலைஞர் இங்கே புரிய வைக்கிறார். இது போன்ற இடத்துல செல்வம் அதைத்தான் தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாக பதிய வைத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை பாருங்கள். புதுக்கோட்டை அத்தனை மகிழ்ச்சி இல்லை. புதுக்கோட்டை திருச்சி நிகழ்ச்சிகளை முடித்து விட்டு திரும்பும் போது தாம்பரம் ரயிலடியில் வாங்கி படித்த ஆங்கிலம் தமிழ் நாளேடுகள் அத்தனையிலும் செல்வம் சட்டப்பேரவை கூண்டில் சிரிப்பு தவழ நின்று கொண்டிருக்கும் படம் வெளிவந்ததை பார்த்தபோதுதான் என் மகிழ்ச்சி தாங்கவில்லை. இதுதான் இயக்க வரலாறு. வாடிய முகத்துடன் அந்த கூண்டுக்குள் செல்வம் நின்றிருந்தால் என் அகம் வாடி போயிருக்கும். அந்த செல்வத்தின் பெயரை, இந்த செல்வத்துக்கு எத்தனை பொருத்தமாக அப்போதே வைத்தேன் என்று எண்ணியே நான் பாராட்டி கொண்டேன். படத்தில் செல்வத்தின் முகத்தில் அறிந்து நிற்கும் அந்த புன்முறுவல் உண்டு. அந்த புன்முறுவல் நமக்கு வெறும் புன்முறுவல் அல்ல, அதுதான் திராவிட இயக்கத்தின் கலங்கரை வெளிச்சத்தின் கதிர்கள். நண்பர்களே, அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த படத்திறப்பு ஒரு பாடம். அந்த வகையில் ஒன்றே ஒன்று, மிகப்பெரிய காலகட்டத்தில், சோதனையான காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அதுதான் வேதனை. இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இன்னமும் ஏன் செல்வங்கள் பெருக வேண்டும், எழுத்துக்கள் வர வேண்டும், ஏனென்றால் அது வெறும் எழுத்துக்கள் அல்ல, வெறும் காகிதம் அல்ல, ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள், போர் ஆயுதங்களாக எழுத்துக்கள் வந்திருக்கின்றன. அதுதான் முரசொலி. அந்த அளவிற்கு ஒரு ஆயுதம், விடுதலையானாலும் முரசொலி ஆனாலும் திராவிடனானாலும் அந்த காலத்து குடியரசு ஆனாலும் கொள்கைகளுக்காக நடந்து கொண்டிருக்கிற ஏடுகள் மிகப்பெரிய அளவிற்கு. அப்படி வரும்போது இந்த புத்தகத்தில் ஒரு கருத்தை நமக்கெல்லாம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் செல்வம் அவர்கள். இந்த புத்தகத்தினுடைய முன்னுரை, அதை அந்த புத்தகத்தை தொகுத்த உடனே இந்த 100 கட்டுரைகள் புத்தகமாக இருக்கிற நேரத்தில் அவருடைய ஆற்றல் மிகு ஒரு எழுத்து, அதை இந்த நேரத்தில் நினைவூட்டும் எண்ணுரை என்று முதல்ல கலைஞர் பேசினார். இப்போ செல்வம் சொல்லுகிறார், இந்த செல்வத்தை கேட்போம், அதுதான் மிக முக்கியம். அந்த வகையிலே வருகிற போது இங்கே ஒரு தொடரை சொல்லுகிறார். இந்த தொடரை எழிய தொடங்கிய பின் தெரித்த நினைவுகளை சான்றுகளோடு தர வேண்டும் என பழைய முரசொலி ஏடுகளை புரட்டிய போது பல இனிய நினைவுகள் மட்டுமின்றி இதயத்தை கனக்க வைக்க நிகழ்வுகளும் பின்னி பிணைந்தன. அவருடைய எழுத்துடைய நடை, சொற்கள், கருத்தாழம். இது அடுத்த பகுதி மிக முக்கியம். அதுதான், அன்றும் இன்றும் பல ஊடகங்களில் வரலாறுகள், அன்றும் இன்றும் நன்றாக கோடிட்டுக் கொள்ளுங்கள், அன்றும் இன்றும் பல ஊடகங்களில் வரலாறுகள் திரிக்கப்பட்டு
கதாநாயகனை வில்லனாகவும் வில்லனை கதாநாயகனாகவும் காட்டி வரும் வேளையில் இந்த தொகுப்பில் பல நிகழ்வுகள் உண்மை நிலையை உரத்த குரலில் உலகுக்கு மீண்டும் நினைவூட்டும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த பகுதி அதைவிட சிறப்பானது. மின்மினி பூச்சிகளை ஜொலிக்கும் நட்சத்திரங்களாக இன்றும் சித்தரிக்கும் சிலர் வரலாற்றின் கருப்பு பக்கங்களுக்கு வண்ணம் பூசியும் வண்ண பக்கங்களை கருப்பு பக்கங்களாக பதிவு செய்தும் புதிய தலைமுறையின் உள்ளத்தில் உண்மைக்கு மாறான செய்திகளை பதித்து வருவதை இத்தொடர் ஓரளவுக்கு ஓரங்கட்டும் என்று சொல்கிறார்கள். இதுதான் நமக்கு விட்ட ஆணை. பத்திரிகையாக ஓரங்கட்ட வேண்டியவர்களை ஓரங்கட்ட வேண்டும், விரட்ட வேண்டியவர்களை விரட்ட வேண்டும், அதற்கு பேனா எழுதுகோல் ஆயுதமாக இருக்கட்டும் என்ற பாடத்தை தான் இந்த படம் செல்வம் படமாகிவிட்ட ஒருபாடு கூட காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு வேண்டுகோளோடு என்னுடைய இந்த படத்திறப்பு புகழஞ்சல் நிலையை நான் முடித்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இடமிட்டு நகர விடுகிறேன். முரசொலி அது எப்படி ஒரு பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறதோ அதுபோல விடுதலை, அதுபோல திராவிட இயக்க ஏடுகள் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் இளைஞர்களை தயாரிக்கின்ற ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வித்தியாசமான வாய்ப்புகள் வந்துவிட்டது. ஜேர்னலிசம் இதழியல் என்று சொன்னால் வெறும் எழுத்து மட்டுமல்ல, அது பல கருத்துக்கள் செயற்கை நுண்ணறிவு வரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களே, திராவிட இயக்கத்தின் ஒப்பற்ற தலைவர் அவர்களே, உலகம் முழுவதும் உங்களுடைய பணியை பாராட்டுகின்ற இந்த நேரத்தில் திராவிட இதழியல் அதற்கு ஒரு பயிற்சி களம் என்ற ஒன்றை நீங்கள் ஒரு கல்லூரியாக வளர்க்க வேண்டும். அதற்கு முரசொலி செல்வம் அவர்களுடைய பெயரும் இருக்கட்டும். அதுதான் மிக முக்கியம். அது அறக்கட்டளையில இருந்து நீங்கள் துவக்கினாலும் சரி, அல்லது அரசாங்கத்தின் மூலம் துவக்கினாலும் சரி, ஏனென்றால் திராவிடம் என்றால் பலருக்கு ஒவ்வாமை இருக்கிறது, திராவிடம் என்றால் சில பேருக்கு இன்னமும் கொஞ்சம் தயக்கம் இருக்கிறது. அவர்களையெல்லாம் கண் விழிக்க செய்ய வேண்டும், அவர்களுக்கெல்லாம் அறிவுத்துறையில் இருக்க வேண்டும். ஏராளமான இளைஞர்கள் இன்றைக்கு பயிற்சி பெற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி கலைஞரிடமிருந்து மாறன், மாறனிடத்தில் இருந்து செல்வம் என்று பழம்படியாக இப்போது வந்து கொண்டிருக்கிறதோ அதே போலத்தான் ஏராளமான இளைஞர்கள் திராவிட இதழியல் ஊடகவியல் பயிற்சி அமைப்பு என்ற ஒரு பயிற்சி அமைப்பை, இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராவிடியன் ஜேர்னலிசம் என்ற அமைப்பை உருவாக்கி செல்வம் அவருடைய பெயர் நாட்டுகள் என்று உரிமையோடு உறவோடு அமைதியோடு வேண்டுகோளாக வைத்து செல்வம் வாழ்கிறார். செல்வம் மறையவில்லை, நம் நெஞ்சில் நிறைந்திருக்கிறார் சொல்லி ஆறுதல் பெறுவோம், அவர் வழியை காட்டுவோம். அவர் மறைந்து விட்டார், வீரர்கள் மறைந்தாலும் அது முறைகளாக கிளம்பும், விளைச்சலாக வரும், அதை நாம் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க செல்வத்தின் புகழ், வளர்க திராவிடத்தின் வெற்றி. நன்றி, வணக்கம்.